அன்புக்கும் வணக்கத்திற்கும் உரிய கிரீன் பைந்தமிழ் தொலைக்காட்சியின் இனிய தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய சிலப்பதிகார தொடரில் சிலப்பதிகாரத்தின் 10வது காதையும் புகார் காண்டத்தின் இறுதி காதையுமாக இருக்கின்ற நாடுகான் காதையை தொடங்கலாம் என்று கருதுகின்றேன். இது சற்று நெடிய பகுதியை கொண்டது. மொத்தம் இந்த காதை 240 அடிகள், பின்பு கட்டுரை 20 அடிகள், ஒரு வெண்பா ஆக இவ்வளவு பகுதிகளையும் கொண்டிருக்கின்ற ஒரு பெரிய பகுதியாக இது அமைந்திருக்கிறது. ஆகையினாலே பொருளுக்கு ஏற்றவாறு சிறு சிறு பகுதிகளாக பிரித்து கொண்டு இதை நாம் சொல்லலாம் என்று கருதுகின்றேன். ஆக இன்றைய பதிவிலே முதலாம் அடியிலிருந்து 25 அடி வரை உள்ள பகுதியை காணலாம் என்று கருதுகின்றேன். நாடுகான் காதை என்று இதற்கு ஏன் பெயர் வரப்பட்டது, பெயரை வைத்தார் என்று சொல்லும் பொழுது, கோவலனும் கண்ணகியும் இரவோடு இரவாக பூம்புகாரை கடந்து சோழவள நாட்டையெல்லாம் கண்டுகொண்டே இருவரும் பயணம் செய்த கதைப்பகுதியாக இருப்பதனாலே இது நாடுகான் காதை எனப்பட்டது. இதற்கு முன்னர் சொன்ன செய்தியை தொடர்புபடுத்தி நான் இந்த நாடுகான் காதையை தொடங்கலாம் என்று கருதுகின்றேன். ஏற்கனவே கணாத்திரம் உரைத்த காதையிலே மாதவியை பிரிந்து வந்த கோவலன் கண்ணகியின் இல்லத்தை அடைந்தான். நேராக பள்ளியறைக்குள்ளே சென்று அவன் தன் மனைவியிடம் சொன்ன சொல் என்னவென்று நாம் சொன்னோம். அதாவது, என் முன்னோர்கள் சேர்த்து வைத்த மலை போன்ற செல்வத்தை நான் அனைத்தையும் இழந்து வறுமையுற்றிருக்கிறேன், எனக்கு அது நாணத்தை தருகிறது என்று கூறினான். அப்படி கூறிய உடனே கண்ணகி நல்லாள், சிலம்புல கொண் என்று அவள் இரண்டே வார்த்தைகளிலே சொன்னாள். சொன்ன உடனே கோவலன், சரி, இந்த சிலம்பையே வாணிகத்தின் முதலீடாக கொண்டு நாம் மதுரைக்கு சென்று இழந்த பொருட்கள் அனைத்தையும் ஈட்டிக் கொள்ளலாம், வா என்னோடு புறப்படு என்று சொன்னான் என்று பார்த்தோம். அப்படி சொன்ன உடனே கண்ணகியும் புறப்பட ஆயத்தமாகிவிட்டாள். ஆக அன்று மாலை பொழுதிலேதான் அவன் மாதவியினுடைய வீட்டிலிருந்து வந்தான் என்று பார்த்தோம். ஆகையினாலே வசந்த மாலையை அவள் தூதாக அனுப்பினாள் ஒரு கடிதம் கொடுத்து. அந்த கடிதத்தை வாங்க மறுத்த கோவலன் என்ன சொன்னான் என்றால், அதாவது வருவதற்குரிய சூழல் இல்லாதது போல கடுமையான வார்த்தைகளாலே மாதவியை சொன்னான் என்றும் பார்த்தோம். உடனே வசந்த மாலை போய் சொன்ன உடனே மாதவி மிகவும் மனம் வருந்தி, மாலை வாராராயினும் காலை காண்குவோம் என்று அவள் மிக ஆறுதலான ஒரு மொழியை சொல்லி கொண்டிருந்தாள். காரணம், இவன் பலமுறை உடல் கொண்டு அவளோடு கூடியவன், ஆகையினாலே இன்றைக்கும் அப்படித்தான் இருக்கும் என்று கருதி அவள் சொன்னாள். ஆனால் இதுவே நிரந்தரமான பிரிவாக இருக்கும் என்று மாதவி கருதவில்லை. ஆனால் இது நிரந்தரமான பிரிவாக அவன் இங்கே கண்ணகியினுடைய இல்லத்தை அடைந்து, அவன் கண்ணகியின் இல்லத்தை விட்டு இரவோடு இரவாக மதுரையை நோக்கி பயணப்பட்டான். பயணப்பட்ட சூழ்நிலையிலே கண்ணகியும் உடன் சென்றாள் என்று நாம சொன்னோம். அப்படி சென்ற பொழுது அங்கே நடந்த ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் நாம் விரிவாக பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கும் பொழுது இந்த காதையினுடைய முதல் பதிவாக 1வது அடியிலிருந்து 25 அடி வரை காணலாம் என்று கருதுகிறேன். ஒட்டுமொத்தமாக இந்த 25 அடிகளையும் வாசித்து ஒவ்வொரு பகுதியாக பிரித்து பொருள் சொல்லலாம் என்று கருதுகிறேன். வான்கண் விழியா வைகரையாமத்து மீன் திகழ் விசும்பின் வெண்மதி நீங்க காரிருள்ளின்ற கடைநாள் கங்குள் ஊழ்வினை கடை உள்ளம் துறப்ப ஏழகத்தகரும் எகினக் கவரியும் தூமையிர் அன்னமும்
துணையன திரியும் தாழொடு குயின்ற தகைசால் சிறப்பின் நீள் நெடு வாயில் நெடுங்கடை கழிந்து அங்கு அணிகிளர் அரவின் அருகில் அமர்ந்த மணிவண்ணன் கொட்டம் வலம்சையா கழிந்து பனை ஐந்து ஓங்கிய பாசிலை போதி அணிதிகள் நீழல் அறவோன் திருமொழி அந்தரசாரிகள் அரைந்தனர் சாற்றும் இந்திர விகாரம் ஏழுடன் போகி புலவும் துறந்து பொய்யா விரதத்து அவலம் நீத்தத்து அவலம் நீத்தம் அறிந்து அடங்கிய கொள்கை மெய்வகை உணர்ந்த விழுமையோர் குழிய ஐவகை நின்ற அருகத்தானத்து சந்தி ஐந்துடன் தம்முடன் கூடி வந்து தலைமயங்கிய வான்பெரு மன்றத்து புலம்பும் பிண்டி நலம் கிளர் குழு நிழல் நீரணி விழவினும் நெடுந்தேர் விழவினும் சாரணர் வரும் தகுதி உண்டாம் என உலக நோன்பிகள் ஒருங்குடன் இட்ட இலகு ஒளி சிலாதலம் தொழுது வலம் கொண்டு. இதுவரை இன்றைய பதிவாக நாம் காணலாம். அதாவது கண்ணகியின் இல்லத்தை விட்டு புறப்பட்டு அவன் அங்கே வெளிப்புற வாயிலை அடைந்து, அதாவது கண்ணகியினுடைய மாளிகையின் வெளிப்புற வாயிலை அடைந்து, பின்பு கண்ணனுடைய கோவில் அதாவது திருமாலுடைய கோவிலை சுற்றி வந்து, பின்பு அவன் புத்தர்களுடைய புத்த பீடம் என்று சொல்லக்கூடிய அந்த விகாரைகளை கடந்து, பின்பு அருகனுடைய அருகதேவனுடைய கோவிலை கடந்து வந்தான் என்பது வரை இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். ஆக பூம்புகார் நகரத்திலேயே அவன் வீட்டை விட்டு புறப்பட்ட உடனே முதன் முதலாக திருமால் கோவிலை வலம் வந்தான். பின்பு அடுத்து புத்த விகாரங்களை வந்து கடந்து வந்தான். பின்பு சமண மதத்தை சார்ந்த அந்த சிலாதலத்தை அவன் தொழுது வந்தான் என்ற செய்தி வரை இதில் இருக்கிறது. ஒவ்வொரு பகுதியாக காண்போம். வான்கன் விழியா வைகரை யாமத்து மீன் திகழ் விசும்பின் வெண்மதி நீங்க காரிருள் நின்ற கடைநாள் கங்குழு. இதுவரைக்கும் ஒரு செய்தி என்ன அப்படின்னா, இந்த ஞாயிறு என்று சொன்னால் சூரியன். சூரியன் இந்த உலகத்திற்கு மனிதனுக்கு எப்படி கண் விளங்குகிறதோ அதுபோல இந்த உலகத்திற்கு கண்ணாக இருக்கிறதா. ஏன், ஒரு மனிதனுடைய உடம்பிலே கண் பார்வை இல்லை என்று சொன்னால் அவனால் இந்த உலகத்தை காணவே முடியாது. அதுபோல சூரியன் என்று ஒன்று இல்லை என்று சொன்னால் இந்த உலகமே இருட்டாக போய்விடும். ஆகையினாலே உலகத்திற்கு கண்ணாக இருப்பவன் சூரியன். ஆகையினால் வான் கண் விழியா என்று சொன்னால் என்ன பொருள், சூரியன் தோன்றுவதற்கு முன்னாலே என்று பொருள். விழியா என்றால் சூரியன் விழிப்பதற்கு முன்னாலே என்றால் என்ன பொருள், சூரியன் தோன்றுவதற்கு முன்னாலே வைகரை யாமத்து வைகரை பொழுதிலே. வைகரை என்பது இரவு மூன்று மணியிலிருந்து ஆறு மணிக்குள் உள்ள பகுதி, அதற்கு பெயர் வைகரை என்று பெயர். ஆக வைகரை யாமத்து மீன் திகழ் விசும்பின் வெண்மதி நீங்க, ஒளி செய்து கொண்டிருந்த இரவு நேரத்திலே ஒளி செய்து கொண்டிருக்கின்ற வெண்மதி நிலாவானது நீங்க அது மறைந்து விடுகிறது. ஆக அந்த வைகரை பொழுதிலேயே நிலாவானது மறைந்து விடுகிறது. அப்படி நிலா மறைந்த பின்னாலே மீன் திகழ் விசும்பின் அங்கே விடிவெள்ளி காட்சி அளிக்கிறது, நட்சத்திரங்கள் சில காட்சி அளிக்கின்றன. அப்படிப்பட்ட பொழுதிலே காரிருள் நின்ற கடைநாட்கங்குள், ஆக கரிய இருட்டு இருக்கின்ற அந்த இறுதி பொழுது. ஏனென்றால் இன்னும் ஒரு சற்று நேரம் எல்லாம் கழித்து விட்டால் அது விடியல் பொழுதாக ஆகிவிடும். ஆக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சூரியோதயம் தொடர்ந்ததற்கு முன்னால அருணோதயம் வந்துடும், அப்பவே வெளிச்சம் வந்துடும். ஆகையினாலே அதாவது அந்த இருளினுடைய கடைசி பகுதியில என்ன என்ன ஆயிற்று, ஊழ்வினை கடை
உள்ளம் துறப்ப. ஆக பழவினையானது ஊழ்வினையானது வந்து இவர்களுடைய பிடரியை பிடித்து தள்ளுவது போல தள்ள இவர்கள் உள்ளம் அந்த நகரை கடந்து செல்ல முற்பட்டது. ஊழ்வினை கடைய உள்ளம் துறப்ப. ஆக ஊழ்வினை வந்து உறுத்துவதனாலே அவருடைய உள்ளம் அந்த நகரத்தை விட்டு புறப்படுவதற்கு முயன்றது. அப்படி புறப்பட்டு செல்லும் பொழுது அவர்கள் தம்முடைய மாளிகை கண்ணகியினுடைய மாளிகையை கடந்து செல்ல வேண்டியது ஆயிற்று. கண்ணகியினுடைய மாளிகையை கடக்கும் பொழுது கண்ணகியினுடைய மாளிகையின் புறத்தே இருந்த ஒரு செய்தியை இங்கே சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், ஏழகத்தகரும் எகின கவரியும் தூமயிர் அன்னமும் துணையென திரியும் தாழொடு குயின்ற தகைசால் சிறப்பின் நீள் நெடுவாயில் நெடுங்கடை கழிந்து ஆங்குன்னு சொல்றார். இதை சொல்லும் பொழுது கண்ணகியினுடைய மாளிகை புறத்திலே ஒரு நீண்ட கதவு இருக்கிறது. அப்படி என்றால் கண்ணகியின் மாளிகை எவ்வளவு நீளமாக எவ்வளவு பெரிதாக இருக்கும் என்று இந்த இடத்திலே கருதி கொள்ளுங்கள். அப்ப அந்த மாளிகையினுடைய கடைவாயில் பகுதியிலே என்னென்ன இருந்தது? ஆட்டுக்கிடாய்கள் இருந்தன. தகர் அப்படின்னா ஆட்டுக்கிடாய்கள். அதற்கடுத்து எகினம் எகின கவரி அப்படின்னா கவரிமான்கள் இருந்தன. அதற்கடுத்து தூமயிர் அன்னம் அன்னப்பறவைகள் இருந்தன. இவைகளெல்லாம் ஒன்றாக சேர்ந்து கலந்து திரிந்து கொண்டிருந்தன. ஆக ஒவ்வொன்றும் வெவ்வேறு விதமான இனங்கள், ஆனால் ஓரினமாக அங்கே விளையாடி திரிந்து கொண்டிருக்கின்றன. அப்படிப்பட்ட நீண்ட கதவினை உடைய வாயில் புறத்தை கடந்தார்கள். அப்படி என்றால் கண்ணகியினுடைய மாளிகை எவ்வளவு நீளமாக இருக்கும் என்று பாருங்கள். அதனுடைய புறத்தே இந்த அன்னப்பறவைகள், அதுக்கடுத்து கவரிமான்கள், ஆட்டுக்கடாய்கள், இவைகளெல்லாம் அங்கே ஒன்று கூடி விளையாடி கொண்டிருக்கின்றன. அப்படிப்பட்ட அந்த நீண்ட கதவை உடைய அந்த வாயிலை அவர்கள் கடந்தார்கள். கடந்து அவர்கள் நீள் நெடும் வாயில் நெடுங்கடை கழிந்து அப்படி கழிந்து சென்றார்கள். கழிந்து சென்று அவர்கள் முதல் முதலாக நகரப்பகுதியிலே திருமாலுடைய கோயிலை வலம் வருகிறார்கள் என்று சொல்லுகிறார். இப்படியெல்லாம் சொல்வதற்கு என்ன காரணம் என்று நான் சிந்தித்து பார்க்கிறேன். அதாவது கண்ணகி இதுவரை அவளுடைய நெடிய மாளிகையை விட்டு வெளியே வந்தறியாதவள். இதை பின்னால் அவர் சொல்லுவார், வண்ணச்சீரடி மண்மகள் அறிந்துகள்னு சொல்லுவார். அப்படி என்றால் தம்முடைய மாளிகையே ஒரு பெரிய ஊரை போல அங்கே அமைந்திருக்கிறது என்று தெரிகிறது. ஆகையினால அந்த மாளிகையை விட்டு வெளியே வராத ஒரு தன்மை உடையவள் கண்ணகி. இப்பொழுது தன்னுடைய கணவனோடு சேர்ந்து நகரை கடந்து நாட்டை கடந்து பிறிதொரு நாட்டுக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை. ஆகையினால அவள் புறப்படும் பொழுது அங்கே இளந்தோடிகள் அவளுக்கு ஒவ்வொரு இடமாக காட்டுவது போல சொல்லி கொண்டே வருகிறார். ஆகையினாலே மாளிகையை கடந்தவர்கள் முதலிலே அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் திருமாலுடைய கோவிலை வலம் வருகிறார்கள். அதை சொல்லுகிறார் பாருங்கள், அணி கிளர் அரவின் அரிதுயில் அமர்ந்த மணிவண்ணன் கோட்டம் வலம் செய்யா கழிந்து என்று சொல்லுகிறார். அணி கிளர் அரவு, அரவு என்றால் பாம்பு. அணி கிளர் அரவு என்று சொன்னால் அழகான உச்சியை உடைய பாம்பு. அந்த பாம்பு என்ன பாம்பு? ஆதிசேடன் என்று சொல்லக்கூடிய ஆயிரம் தலைகளை கொண்ட பாம்பு. அந்த பாம்பிலே அரிதுயில் அமர்ந்து யோக நித்திரை செய்கிறாராம் எம்பெருமானாகிய திருமால். ஆக யோக நித்திரை செய்யக்கூடிய அந்த திருமால் மணிவண்ணன், மணிவண்ணன் என்றால் நீல மணி போன்ற நிறமுடைய திருமாலுடைய கோட்டம். கோட்டம்னா கோயில்னு அர்த்தம். ஆக பாம்பனையை பள்ளியாக கொண்டு அறுதியில் கொள்கின்ற மணிவண்ணனாகிய திருமாலுடைய அந்த திருக்கோவிலை வலம் செய்ய கழிந்து. அப்படின்னா அந்த வலம் செய்யா கழிந்தனால் சுற்றி வலம் வந்தார்கள். வலம் வந்து அதற்கடுத்து புத்த விகாரங்களை கடந்து வருகிறார்கள். அந்த புத்த விகாரங்களை சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறார் பாருங்கள், பனை ஐந்து ஓங்கிய பாசிலை போதி
அணிதிகள் நீழல் அறவோம் திருமொழி அந்தரசாரிகள் அரைந்தனர் சாற்றும் இந்திர விகாரம் ஏழுடன் போகி. அதாவது ஏழு புத்த விகாரங்களை இந்திரன் அமைத்து கொடுத்தான். அப்படி இந்திரன் அமைத்து கொடுத்த அந்த ஏழு விகாரங்களை அவர்கள் கடந்து வருகிறார்கள். ஆக இந்திர விகாரம் ஏழுடன், ஏழையும் அந்த அவர்கள் கடந்தார்கள் சொல்றார். அப்படி சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறார் பாருங்கள், பனை ஐந்து ஓங்கிய பாசிலை போதி, போதினா போதி மரம் என்று பொருள். அதாவது புத்தர் என்பவர் இயற்பெயர் சித்தார்த்தர் என்று உங்களுக்கு தெரியும். அந்த சித்தார்த்தர் சுத்தோதனனுக்கும் மாயாவதிக்கும் மகனாக பிறந்தவர். அவர் இளவரசர். தன்னுடைய அரண்மனையை விட்டு சற்றும் வெளியே வராத அவர் ஒரு நாள் வெளியே வருகிறார். அதுவும் திருமணம் முடித்து ஒரு குழந்தையெல்லாம் பிறந்த பின்னால அரண்மனையை விட்டு வெளியே வருகிறார். வெளியே வந்தால் அவர் இறப்பை பார்க்கிறார். அவர் அதுக்கு புதுமையாக இறப்பு தெரிகிறது. நோயாளியை பார்க்கிறார், அதுவும் புதுமையாக தெரிகிறது. அதற்கடுத்து ஏழைகள் பசியாலே வாடுவதை பார்க்கிறார். இப்படி அவர் கண்ட காட்சியெல்லாம் துன்பம் 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 என்று காண்கிறார். அப்படி கண்டவுடனே அவருக்கு இரவெல்லாம் உறக்கம் வரவில்லை. இப்படி எல்லாம் துன்பப்படுகிறார்களே, இதற்கு என்ன காரணம் என்று யோசிக்கிறார். இரவோடு இரவாக அரண்மனையை விட்டு வெளியே செல்லுகிறார். நாடு காடு மேடு எல்லாம் சுற்றி அலைகிறார். கடைசியில ஒரு போதி மரம், போதி மரம்னா அரச மரம்னு அர்த்தம். ஆக மிகப்பெரிய அரச மரத்துல, கயா என்று சொல்லக்கூடிய இடத்துல அவர் வந்து அமர்கிறார். அவர் தியானத்திலே மூழ்கிறார். அப்பொழுது ஞானம் கைவர பெற்றார். அப்படி ஞானம் கைவர பெற்ற பின்னாலே அவரை புத்தர் என்று அழைக்கிறார்கள். அவர் அதற்கு பின்னாலே தம்முடைய இல்லத்தை துறந்து, தம்முடைய அரண்மனையை துறந்து, நாடு முழுமையும் சுற்றி தம்முடைய அறக்கருத்துகளை பரப்புகிறார். அந்த அறக்கருத்துகள் தான் இன்றைக்கு பௌத்த சமய கொள்கைகள் என்று வழங்கப்படுகின்றன. ஆக பௌத்த சமயம் எப்பொழுது தோன்றியதோ அப்பொழுதே ஏறத்தாழ ஒரு சில ஆண்டுகளிலேயே தமிழ்நாட்டிலும் அது பரவி இருக்கிறது என்று தெரிகிறது. அப்படி பரவிய ஒரு முக்கியமான இடமாக இங்கே காவிரி பூம்பட்டினமும் திகழ்கிறது. அப்படிப்பட்ட காவிரி பூம்பட்டினத்துல அந்த புத்த விகாரைகள் இருந்திருக்கின்றன. அந்த புத்த விகாரையை சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறார் என்றால், ஒரு பெரிய அரச மரம் அங்கே இருக்கிறது. அதான் மாபூதி என்று சொல்லுகிறார். அது பசுமையான இலைகளை உடையது. ஆகையினால அதான் சொல்ற பாருங்க, பனை ஐந்து ஓங்கிய, பனைனா கிளைகள்னு அர்த்தம், ஐந்து பெரிய கிளைகளை உடைய பாசிலை அப்படின்னா பசுமையான இலைகளை உடைய போதி, போதினா அரச மரம். அணிதிகள் நீழல், அழகான அந்த அரச மரத்தினுடைய நிழலிலே அறவோன் திருமொழி. அப்ப அறவோன் திருமொழி என்றால் அறவோன் என்று இங்க யார சொல்லுகிறார்னா புத்த தேவரை சொல்லுகிறார். அந்த புத்த தேவர் அருளி செய்த ஆகமத்தை ஆக திருமொழி என்று சொன்னால் அவர் சொல்லக்கூடிய திரிபீடகம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆகமத்தை போதி, அணிதிகள் நீழல் அறவோன் திருமொழி, அவருடைய ஆகமத்தை யார் சொல்லுவதா, அந்தரசாரிகள் அறைந்தனர். அந்தனசாரிகள் என்று சொன்னால் அதாவது ஆகாய மார்க்கமாக செல்பவர்கள் என்று ஒரு நம்பிக்கை. அவர்களை சாரணர் என்று சொன்னார்கள். அந்த விசும்பிலே இயங்கக்கூடிய சாரணர்கள் என்ன செய்வார்களா, மறைய, அதாவது மக்கள் கண்ணிலே தட்டுப்படாமல் ஒளி மட்டுமாக வருமா, அப்படி ஒளி மட்டும் வருமாறு அவர்கள் ஓதி செல்வார்களாம். ஆக விசும்பிலே இயங்கக்கூடிய சாரணர்கள் மறைய இருந்து ஓதி சொல்ல ஓதி செல்ல, அவர்கள் ஓதும் பொழுது யாவர்க்கும் பொருள் விளங்குமாறு கூறுவார்கள். அப்படி பொருள் விளங்குமாறு கூறக்கூடியதாக இருக்கக்கூடிய இந்திரன் ஆக்கி கொடுத்த புத்த விகாரங்கள் ஏழு, அந்த ஏழு விகாரங்களையும் அவர்கள் கடந்து சென்றார்கள். ஆக அந்தரசாரிகள் என்று சொன்னால் சாரணர்கள். அதான் இதெல்லாம் ஒரு நம்பிக்கை தான். இப்படி இருந்ததா இல்லையா என்பதெல்லாம் சமய வழிபாட்டை பொறுத்தளவிலே அடிப்படை நம்பிக்கைகளை கொண்டு சில சொற்கள் அல்லது சில கருத்துகள் இயங்கும். அந்த கருத்துகளை
நாம் இதை பகுத்தறிவு கொண்டு சிந்திப்பது என்பது சற்று இயலாத காரியமாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த புத்த மதமே அறிவுக்காக தோன்றிய மதம்தான். அந்த அறிவுக்காக தோன்றிய மதத்திலே சிந்தித்து பார்ப்பதற்கு இடம் உண்டு. இருந்தாலும் காலம் செல்ல செல்ல அங்கேயும் சில பௌராணிக கருத்துகள் நுழைய தொடங்கிவிட்டன என்பதை நாம் அறிய முடிகிறது. என்ன, ஹீனயானம் மகாயானம் என்று இரண்டு விதமாக அங்கே பௌத்த சமயத்தை பார்க்கிறோம். இந்த ஹீனயானம் என்று சொல்லக்கூடிய காலத்துல அவர்கள் முழுமையும் என்னவென்று சொன்னால் புத்தர் சொன்ன போதனைகளை மட்டுமே பின்பற்றினார்கள். மகாயான காலத்துல என்ன பண்ணுகிறார்கள் என்றால் புத்தரையே கடவுளாக வழிபட்டு அங்கே பல பௌராணிக கருத்துக்களை எல்லாம் சொல்ல தொடங்கிவிட்டார்கள். ஆகையினாலே இப்படி அந்த சாரணர்கள் என்பவர்கள் அந்தரத்திலே இயங்கி அவர்கள் நீதி கருத்துக்களை புத்த கருத்துக்களை சொன்னார்கள் என்று சொல்லக்கூடிய செய்தியை இங்கே ஆசிரியர் சொல்லுகிறார். ஆக அந்தர சாரிகள் அரைந்தனர் சாற்றும் இந்திர விகாரம் ஏழுடன் போகி என்று அங்கே அவர்கள் அந்த புத்த விகாரங்களை கடந்து சென்றார்கள் என்று சொல்லி அடுத்து அவர்கள் சமண பள்ளிகள் இருக்கின்றன அல்லவா, அதாவது அருகத்தானம் என்று சொல்லக்கூடிய பகுதியை கடக்கிறார்கள். அது எப்படி என்று நாம் அடுத்து சொல்லுகிறோம். புலவு ஊன் துறந்து பொய்யா விரதத்து அவலம் நித்தறிந்து அடங்கிய கொள்கை மெய்வகை உணர்ந்த விழுமையோர் குழிய ஐவகை நின்ற அருகத்தானத்து சந்தி ஐந்தும் தம்முடன் கூடி வந்து தலைமயங்கிய வான்பெரு மன்றத்து புலம்பூம் பிண்டி நலங்கிழர் குழுநிழல் நீரணி விழவினும் நெடுந்தேர் விழவினும் சாரணர் வரும் தகுதி உண்டாம் என உலக நோன்பிகள் ஒருங்குடன் இட்ட இலகுளி சிலாதலம் தொழுது வலம் கொண்டு ஆக அருகத்தானத்தை அவர்கள் வலம் வந்தார்கள் என்ற செய்தியை சொல்லுகிறார். அப்படி சொல்லும் பொழுது இங்கே அருக சமயத்தினுடைய கொள்கைகளை சொல்லுகிறார். அருக சமயம் என்பது சமண சமயம். இந்த சமண சமயத்தை தோற்றுவித்தவர் யார் என்று சொல்வதிலே பல்வேறு விதமான கருத்துகள் உண்டு. அதாவது சமண சமயத்தை ரிஷபதேவர் என்பவர் தோற்றுவித்தார் என்றும் இல்லை கடைசி தீர்த்தங்கரராகிய மகாவீரர் தோற்றுவித்தார் என்றும் சொல்வார்கள். ஆனாலும் கூட சமணர்களை பொறுத்தளவிலே 24 தீர்த்தங்கரரை அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆக முதல் தீர்த்தங்கரராக ரிஷபதேவர், அடுத்து அஜிதநாதர், சம்பவநாதர், அபிநந்தநாதர், சுமதிநாதர், பத்ம பிரபா, அடுத்து சுபர் சுவநாதர், சந்திரபிரபா, புஷ்பகந்தர், சீதளநாதர், ஸ்ரேயன் சுவநாதர், வசுபூஜ்யர், விமலநாதர், அனந்தநாதர், தருமநாதர், சாந்திநாதர், குந்துநாதர், அரநாதர், மல்லிநாதர், முனீஸ்வரநாதர், நமிநாதர், நேமிநாதர், பார்ஸ்வநாதர், மகாவீரர் என்று சொல்லி அந்த 24 தீர்த்தங்கரரும் கடைசி தீர்த்தங்கரருமாக இருந்தவர்தான் மகாவீரர் என்று சொல்லி அந்த மகாவீரருக்கு மட்டுமே நாம் இன்றைக்கு பல கோயில்களை காண முடிகிறது. ஏனைய தீர்த்தங்கரர்களுக்கான கோவில்களை நம்மால் அதிகமாக காண இயலவில்லை. ஆகையினாலே இங்கே அருகர் என்று சொன்னால் சமணர். அவர்களுடைய கொள்கைகள்ல முக்கியமான கொள்கை என்ன என்று சொன்னால் புலவு ஊம் துறந்து, அதாவது மாமிச உணவை முற்றிலும் விலக்கிவிட வேண்டும், உயிர்கொலை கூடாது. இதுல ஒரு முக்கியமான செய்தி சொல்ல வேண்டியது என்னவென்றால் பௌத்த சமயத்துக்கும் உட்பட்டு தோன்றியதுதான் சமண சமயம். சமண சமயத்திற்கு பின்னாலே வந்ததுதான் அதாவது பௌத்த சமயம். ஆகையினாலே சமண சமயம் வலியுறுத்திய கருத்துகளிலே பெரும்பான்மையான கருத்துக்களை பௌத்த சமயமும் வலியுறுத்தி இருக்கிறது என்பதை நாம் இந்த இடத்துல சிந்திக்க வேண்டும். ஆகையினாலே முக்கியமான கொள்கை அவருடைய கொள்கை என்னன்னா புலவு ஊன் துறந்து புலால் உண்ணுவதை தவிர்க்க வேண்டும். அதற்கடுத்து பொய்யா விரதம், பொய் கூறாமை என்று சொல்லக்கூடிய விரதம் அது முக்கியமானது. அது மட்டுமல்ல அழுக்காறு அவா இவற்றையெல்லாம் விட்டுவிட வேண்டும். அதுக்கு அதனாலதான் வள்ளுவர் சொல்லுவார் அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் இந்நான்கும் இழுக்க இயன்றது அறம் என்று சொல்லுவார். ஆக புலவு ஊன் துறந்து
பொய்யா விரதத்து அவலம் நீத்து அறிந்து அடங்கிய கொள்கை அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அந்த அதாவது உயர்ந்த கருத்துகள் உள்ள அந்த நூல்களை உணர்ந்து ஐம்புலன்களும் அடங்கிய கொள்கை உடையவர்களாக, அதான் அடங்கி, அடங்கிய கொள்கை என்றால் அதாவது ஐம்புலன்களை அடக்கி வாழ்கின்ற வாழ்க்கை. ஏனென்றால் இந்த ஐம்புலன்களை அடக்காமையினாலே வருகின்ற துன்பங்கள் எவ்வளவோ துன்பங்கள் இருக்கின்றன. இங்கே சொல்லுவது எல்லாம் என்ன பொருள் என்று சொன்னால், மெய் வாய் மூக்கு செவி ஆகிய ஐந்தையும் அடைத்து விடுங்கள்னு சொன்னா பஞ்ச வச்சு அடைச்சிருதுன்னு பொருள் இல்லை. அப்படின்னா என்ன உண்மையான பொருள் என்னன்னா, கண் தீய வழியை பார்க்க கூடாது, நல்லவற்றை பார்க்க வேண்டும். காது தீயவற்றை கேட்க கூடாது, நல்லவற்றை கேட்க வேண்டும். வாய் தீயவற்றை பேசக்கூடாது, தீயவற்றை அதாவது நல்லவற்றை பேச வேண்டும். இப்படிப்பட்ட சிந்தனைகளைத்தான் இங்கே அடக்குதல் என்று சொல்லுகிறார்கள் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையினாலே அறிந்து அடங்கிய கொள்கை, மெய் வகை உணர்ந்த விழுமியோர் குழிய அப்படின்னா என்ன பொருள்னா, உண்மை திறன் அறிந்திருக்கின்ற சான்றோர்கள் இருக்கின்ற இடம் இந்த அருகத்தானம், ஐவகை நின்ற அருகத்தானம். இந்த ஐவகை என்பதை இங்கே உரையாசிரியர் என்ன சொல்லுகிறார் என்றால், பஞ்ச பரமேட்டிகள் என்று சொல்லுகிறார். பஞ்ச அப்படி பஞ்சம் அப்படின்னா ஐந்து, பாஞ்சு என்று சொல்லக்கூடிய அந்த சொல்லுதான், பஞ்ச பரமேஷ்டிகள் அப்படின்னு சொல்றாரு. அவங்க யாராரு அப்படின்னா அதுல உள்ள பிரிவுகளை சொல்றாரு. அதாவது அருகர் அப்படின்னு ஒருத்தவங்க, அடுத்து சித்தர் என்பவங்க, எல்லாமே சமண சமயத்தை சார்ந்தவங்க தான், சமண கருத்துக்களை சொல்பவர்கள் தான். ஆனாலும் ஒருவருக்கொருவர் சிறு சிறு வேறுபாடுகள் அவர்களுக்குள்ளே வைத்திருக்கிறார்கள். ஆக அருகர், சித்தர், உபாத்தியாயர், ஆசிரியர். என்ன உபாத்தியாயரும் ஆசிரியரும் ஒரே மாதிரி தானே, இதுல என்ன வேறுபாடு அப்படின்னா, உபாத்தியாயர் என்று சொல்பவர் தனி இடத்திலே தங்கி இருப்பவர், அவரை சென்று மாணவர்கள் சென்று அவர்களிடம் பாடம் கற்க வேண்டும் என்பது உபாத்தியாயர் என்று சொல்லப்பட்டாங்க. அவங்க எல்லாம் எங்க இருப்பாங்கன்னா மலைப்பகுதிகளிலே தங்கி இருப்பாங்க. மலைப்பகுதியிலே அவர்கள் அதாவது நிர்வாண கோலத்திலே இருப்பவர்கள் அந்த உபாத்தியாயர்கள்லாம். அதாவது அவங்கள திகம்பரர் என்று சொல்லுகின்ற பழக்கம். திகம்பரம்னா திக்குன்னா திசை, அம்பரம்னா ஆடை, திசையே ஆடையாக உடுத்தி இருப்பவர்கள் உபாத்தியாயர் அவர்கள். அப்புறம் ஆசிரியர் என்று சொல்லும் பொழுது அவர்கள் சுவேதாம்பரர் என்று சொல்லக்கூடிய வெள்ளை ஆடை உடுத்தி இருப்பவர்கள். ஆகையினால அருகர், சித்தர், உபாத்தியாயர், ஆசிரியர், சாதுக்கள். சாதுக்கள் என்று சொன்னால் முற்றிலும் துறந்து துறவிகள். அதற்கடுத்து இங்கே அருகர் என்று சொல்பவர்கள் யாருன்னா, அதாவது உலகத்து வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு அவர்கள் அந்த சமண நெறியை கடைபிடிப்பவர்களை அருகர் என்று சொன்னார். ஆக இப்படி பஞ்ச பரமேட்டிகளும் வழிபடக்கூடிய இடம் அந்த அருகத்தானம். அந்த அருகத்தானம் எப்படி இருந்தது என்றால், ஐந்து சந்திகளும், ஐந்து சந்திகள்னா ஐந்து விதமான அந்த இடங்கள் பொருந்திய இடமாக ஒரு பெரிய மன்றம் ஒன்று இருக்கிறது. ஆக அருகத்தானத்து சந்தி ஐந்தும் தம்முடன் கூடி, சந்தி சந்தி என்றால் இந்த ஐந்து விதமான தன்மைகளை உடையவர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு பகுதியும், எப்படி விகாரங்கள் விகாரைகள் தனித்தனியாக அமைந்திருந்தனவோ அதுபோல இந்த இடங்களும் தனித்தனியாக, ஐந்து இடங்களும் தனித்தனி பிரிவாக அமைந்து அந்த ஐந்தும் ஒன்று சேர்ந்து ஒரு பெரிய மன்றமாக இருக்கிறது. அப்படி என்றால் ஒரு பெரிய மன்றத்துக்குள்ளே இந்த ஐந்து பகுதிகளும் அடங்கி இருந்தன, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. ஒரு கோயிலுக்குள்ள பல, இப்ப உதாரணமா நம்முடைய இந்து கோயில்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால், இப்ப சிவன் கோயில் என்று சொன்னால் சிவனுக்குன்னு ஒரு கற்பக்கரகம் இருக்கும், அப்புறம் சுற்றிலும் பல சன்னதிகள் இருக்கும் இல்லையா, அப்படி நாம மனதில் வைத்துக் கொண்டால் இங்கே இது எளிமையா புரியும். ஆக ஒரு பெரிய மன்றம், அந்த மன்றத்துல அருகர், சித்தர், உபாத்தியாயர், ஆசிரியர், சாதுக்கள் இவர்களுக்கெல்லாம் வந்து தங்க இருப்பது போன்று இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஒரு சன்னதிகள் என்று சொல்லுவோம் அல்லவா, அதுபோல சந்தி. இப்படி ஐந்து சந்திகள் தம்முள் கூடி வந்து கலந்த பெரிய மன்றத்திலே, ஆக அந்த பெரிய மன்றத்திலேதான் ஆக இந்த ஐவகைப்பட்டவர்கள் இருக்கின்ற மன்றம். அந்த மன்றத்துக்குள்ளே தனியாக அருகதேவனுக்கென்று ஒரு கோயில் இருந்தது. இங்கே அருகதேவன் என்பவர் யார் என்று சொன்னால்,
அவர்கள்தான் பிற்காலத்தில் அதாவது சமண சமயத்தை தோற்றுவிக்கும் பொழுது அந்த கொள்கை மட்டுமே பின்பற்றப்பட்டது. பின்னர் அவர்களே என்ன செய்ய தொடங்கிவிட்டார்கள் என்றால் அருகக் கடவுள் என்று ஒரு கடவுளை வடிவமைத்துக் கொண்டார்கள். அந்த அருகக் கடவுள் என்பவர் எப்படி இருப்பார் என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், அவர் முக்குடை நிழற்றும் முழுமதி முக்குடை அச்சுதன் என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் அவர் மூன்று குடைகளை உடையவராக இருப்பாராம் அருகக் கடவுள். அதாவது ஜைன தீர்த்தங்கரர் என்று சொல்பவர்கள் தான் ரிஷபதேவரிலிருந்து நாம சொன்ன மகாவீரர் வரைக்கும். ஆனால் இவர்கள் இரு அருகக் கடவுள் எப்படி இருப்பார்னு சொன்னா, மூன்று உலகங்களுக்கும் உரியவராக அவர் இருப்பார். ஆகையினாலே அவர் மூன்று குடைகளை உடையவராக இருப்பாராம். அதுல ஒவ்வொரு குடையும் ஒவ்வொரு உலகத்துக்கு உரியது. அதுல முதல் குடைக்கு பேரு சந்திராத்தியம் அப்படின்னு பேரு. அதாவது சந்திரன்தான் உலகத்து குளுமையான ஒளியும் இன்பமும் தருகிறது. ஆகையினால அதை ஒரு குடையாக வைத்திருக்கிறாராம். இரண்டாவது குடை வந்து சூரிய குடை. அந்த சூரிய குடையில வந்து ஏன் வச்சிருக்கிறாருன்னா, அதுதான் இருளை நீக்கி வெளிச்சம் தருபோது. அது போல இந்த பகவான் என்ன செய்யறாருன்னா, எல்லா உயிர்களும் சூரியன் இருட்டை போக்கி இன்பம் தருவது போல எல்லா உயிர்களுக்கும் அந்த பகவானுடைய அருள் உரையினாலே, அதாவது இருட்டாகிய அஞ்ஞானம் நீங்கி அறிவு தருகிறது. ஆக இருளாகிய அறியாமை நீங்கி அறிவாகிய ஒளி கிடைக்கிறது என்பதற்காக அப்படி வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். ஆக சந்திராத்தியம் என்று சொல்லக்கூடிய ஒளிக்குடை. அடுத்து இடையிலே உள்ளது இரண்டாவது குடை வந்து நித்திய விரோதம்னு சொல்றார். ஆக முதல் குடை என்பது ஒளிக்குடை, அதாவது சூரியன் சந்திரன் ரெண்டுமே சேர்ந்ததுதான். நான் அதுல இடையில கூட கொஞ்சம் மாறுதலா சொல்லிட்டேன், இரண்டுமே சேர்ந்ததுதான். ஆக இடையிலே உள்ள இரண்டாவது குடை நித்திய வினோதம். ஆக முதல் குடை என்று சொல்வது என்னவென்னா சந்திராத்தியம், அதாவது சந்திரன் சூரியன் ஆகிய இரண்டு ஒளிகள். அடுத்து இடையிலே உள்ள குடை நித்திய வினோதம். அது எப்படி இருக்குன்னு சொன்னா, நடுவில் இருக்கக்கூடிய மக்கள், அதாவது மூன்று உலகமா பிரிக்கிறார், மேல் உலகம் நடு உலகம் கீழ் உலகம்னு. அப்ப இடையில உள்ள இருக்கிறதே எந்த உலகம் இருக்கிறதே, அந்த நடு உலகத்துல உள்ள மக்கள், அது எந்த மக்கள்னா, அதாவது குறிப்பாக பூமி, பூமியில உள்ள மக்கள் தவத்தின் மூலமாக முக்தி அடைந்து எப்பொழுதும் ஆனந்த நிலையை பெறுவார்கள் என்பதற்காக இரண்டாவது குடை. மூன்றாவதாக உள்ள குடைக்கு பேரு சகலபாஜனம் அப்படின்னு பேர். இந்த சகலபாஜனம் என்பது நரகத்திலே இருப்பவர்களை மேலே கொண்டு வருதல் என்பதற்காக அருகதேவன் வைத்திருக்கிறார். அதாவது நரகத்திலே உள்ள எல்லாரும் உயிர் பெறலாம், அவர்களுக்கும் அருள்வாளிக்கப்படும் என்பதற்காக அவர் மூன்றாவது குடையை வைத்திருக்கிறார் என்று சொல்லி அங்கே சமண சமய கருத்துகள் சொல்லுகின்றன. அப்படி சொல்லும் பொழுது, அதாவது அந்த அருகக்கடவுளுடைய அருளாட்சியினாலே நகரத்தில் உள்ள உயிரினங்களும் நற்கதி அடைந்து இன்பம் அடைய முடியும் என்பதற்காக மூன்று குடையை வைத்து ஒரு உருவத்தை அமைத்திருக்கிறார்கள் ஜைனர்கள். அந்த ஜைனர்கள் ஒரு வடிவம் எப்படி இருக்குன்னு சொன்னா, அந்த உருவமும் நிர்வாணமாகத்தான் இருக்கும், அதற்கு மேலே மூன்று குடை இருக்கும், அதற்கு மேலே ஒரு மரம் இருக்கும், அந்த மரத்துக்கு பேரு அசோக மரம் என்று பெயர். ஆக சமணம்ங்கிற சொல்லுக்கு வடமொழியில ஸ்மரண என்ற வடமொழி சொல்லுதான் சமணம் என்று திரிந்திருக்குன்னு சொல்றாங்க. தமிழ் மொழி நிகண்டுகள்ல அவங்களை என்னென்ன சொல்றாங்கன்னா, சாவகர், அருகர், ஆசீவகர் அப்படின்லாம் சொல்றாங்க. ஆகையினால இதுல கண்ணகி எந்த நெறியை சார்ந்தவன் சொல்றாங்கன்னா, சமண நெறியிலே உள்ள சாவகம் என்று சொல்லக்கூடிய அந்த மத சமயத்தை பின்பற்றினாள். ஏன்னா சமணத்திலேயும் உட்பிரிவு வர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் கோவலனுடைய மாமன், அவனுடைய தந்தை, அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, ஆசீவகம் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரிவை பின்பற்றினார்கள் என்பது போல சில உரையாசிரியர்கள் கருத்து சொல்லி இருக்கிறார்கள். ஆகையினாலே இந்த சமணம் என்பது கண்ணகியினுடைய கொள்கை என்பதை இந்த இடத்துல அறிந்து கொண்டு, அவர்களுடைய வாழ்க்கையில முக்கியமான கொள்கையாக இருப்பது ஊன் உண்ணாமல் இருப்பது, அதற்கடுத்து பொய் பேசாமல் இருப்பது, அழுக்காறு அவா முதலியவற்றை நீக்கியிருப்பது. ஆக இந்த பஞ்ச பரமேட்டிகள் அந்த இடத்திலே இருந்து அவர்களுக்கு அருள்பாலிக்கிறார்கள், அடுத்து கருத்துக்களை சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட அந்த பஞ்சபரமேட்டிகள் இருக்கக்கூடிய மண்டபம், அந்த மண்டபத்தில ஒரு மிகப்பெரும் பகுதியாக அசோக மரம் இருக்கிறது. அந்த அசோக மரத்தின் மேலே
பொற்பூக்கள் இருக்கின்றன, பொன்னாலாகிய பூக்கள். அந்த நிழலிலே என்ன செய்கின்றார்கள் என்றால், அங்கே மிகப்பெரிய ஒரு சிலை அமைத்திருக்கிறார்கள். யாருக்கு என்று சொன்னால், அதாவது அருகக் கடவுளுக்கு சிலை அமைத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த சமண அருகத்தானத்திலே அபிஷேக விழா சிறப்பாக நடைபெறுமா, அதாவது நீராடு விழா அப்படிங்கிறனா விழா, தேர் திருவிழா, இந்த ரெண்டுமே அங்க மிகச்சிறப்பா நடைபெறுமா. அப்படி நடைபெறுகின்ற காலத்திலே சாரணர்கள் என்று சொல்லக்கூடிய மேல் உலகத்திலே இருப்பவர்கள் அங்கே வந்து உலகத்திலே இருப்பவர்களுக்கு பல்வேறு விதமான அருளை செய்வார்கள். ஆகையினாலே இது மிக முக்கியமான இடம் என்று சொல்லி இங்கே உரையாசிரியர்கள் சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட அருகத்தானத்தை கடந்து அவர்கள் செல்லுகிறார்கள். ஆக தன்னுடைய வீட்டிலிருந்து புறப்பட்ட கண்ணகியும் கோவலனும் முதலிலே திருமால் கோட்டத்தை சுற்றி வந்தார்கள். அடுத்து அந்த புத்த விகாரைகளை கடந்து வந்தார்கள். அடுத்து அருகத்தானத்தை கடந்தார்கள் என்று சொல்லி அடுத்த பதவியிலே அடுத்தடுத்து அவர்கள் அந்த பூம்புகார் நகரத்திலே கடந்து வந்த பகுதிகளை நாம் காணலாம். ஏன் இதையெல்லாம் விரிவாக சொல்லுகிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு சமண மத கருத்துகளும் பௌத்த மத கருத்துகளும் சொல்லுவாரின்றி இன்றைக்கு நிலைமை இருக்கிறது. ஆகையினால ஏதோ என்னால் இயன்றவரை அதை சொல்லி ஒரு பதிவாக இட்டோம் என்றால் அது பயனுடையதாக ஒருவேளை இருக்கலாம் என்று கருதி அடியேன் அதை சொன்னேன். ஆகையினாலே பௌத்த சமயமும் சரி, சமண சமயமும் சரி, நம்முடைய இந்து சமயத்திலே இருக்கின்ற வைதிக சமயம் இருக்கிறது, வேத நெறி இருக்கிறது, அந்த வேத நெறியை அதை சீர்மைப்படுத்துவதற்காக, அதை துப்புரவுப்படுத்துவதற்காக, அதை நல்வழிப்படுத்துவதற்காக தோன்றிய சமயங்கள் தான். ஆகையினாலே இவற்றை இன்றைக்கு சைவம் என்ன சொல்லுகிறேன்னா புறப்புற சமயம் என்று அவற்றை சொன்னாலும் கூட, இந்த சமயங்கள் வந்த பின்னாலேதான் அங்கே வேள்வியிலே ஆடுகளை பலியிடுதல், மாடுகளை பலியிடுதல், அடுத்து சோமபான மருந்துதல், சுறாபான மருந்துதல் போன்றவையெல்லாம் ஒழிந்தன. ஆக உயிர்கொலை தவிர்க்கப்பட்டது. அப்படி என்ற செய்தி எல்லாம் நாம் அறிந்து கொள்வதற்கு இவை பயன்படுகின்றன என்று சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்து அடுத்தடுத்து நாம் காண்போம் என்று சொல்லுகிறேன், சொல்லி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.